ராஜராஜ சோழன் கோயிலை கட்டினார். அவர் எந்த முறையிலே அங்கே சொல்ல வேண்டும் என்று நடைமுறையில் இருந்திருக்கின்றதோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்து மணி சொல்கின்றது. இந்து மணி தமிழை புறக்கணிக்கப் போவதில்லை, வரவேற்கின்றது. தமிழை வளர்க்க வேண்டும். தமிழ் தமிழ் என்று இன்றைக்கு சொல்லக்கூடியவர்கள் தமிழை அழித்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழை காப்பாற்ற வேண்டியவர்கள் ஏற்கனவே பெரிய மடாதிபதிகளும் நாயன்மார்களும் ஆர்வலர்களும் தமிழை வளர்த்திருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் தமிழை அழித்து கொண்டிருக்கின்றனர். இந்துக்களுக்கு ஆதரவாக பேசின ராஜேந்திர பாலாஜிகள் மட்டுமே எதிர்ப்பு கிளம்பியிருக்கு, இதை எப்படி பார்க்குறோம்? இந்து முன்னணி 40 ஆண்டுகளாக பாடுபட்டு ஒரு பெரிய சூழ்நிலையை உருவாக்கின்றது. இந்துக்கள் இன்று ஒற்றுமையை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அதனுடைய வெளிப்பாடு தான் நம்முடைய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார், ரஜினிகாந்த் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இதை நாத்தியவாதிகளும் முஸ்லீம் பயங்கரவாதிகளும் ராஜேந்திர பாலாஜி அவர்களை மிரட்டல் விடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்து மணி கண்டிக்கின்றது. ராஜேந்திர பாலாஜி தைரியத்தை இந்து மணி பாராட்டுகின்றது.